हलो फ्रेंड्स वेलकम टू तोडुदिरे इन्नैक्कु नम्म वीडियोल कट्रालय पयन्पडुत्ति फेस पैक एप्पडी वीट्ल सेय्यिरदु अप्पडिंगरद पत्ति तांगा पाक्कपोरोम इंद फेस पैक नम्म तोडर्न्दु पयन्पडुत्तुरदनाल पात्तींगन्ना சருமத்தில் கரும்புள்ளிகள் முகப்பருக்கள் எதுவும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் சருமம் எப்பவும் இளமை தோற்றத்தோடையே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் சருமத்தில் எரிச்சல் அரிப்பு இதெல்லாம் ஏற்படும். இதையெல்லாம் போக்குறதுக்கு இந்த கற்றாழை ரொம்பவே பயன்படுத்துங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது வரைக்கும் நம்முடைய சேனல் தொடுதிரையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபேஸ் பேக் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கற்றாழை ஜெல் சேர்த்துக்கிறேன். கற்றாழை பார்த்தீங்கன்னா சருமத்தை ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுக்குதுங்க. சருமத்தில் பருக்கள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்குது. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால முகத்தில் கரும்புள்ளிகள் பருக்கள் எதுவும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் சருமத்துக்கு நல்ல அழகையும் கொடுக்குது. இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க. நம்ம பால் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நீங்குது. சருமம் ரொம்ப மென்மையாக இருக்க உதவி செய்யுது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேங்க. நம்ம ரோஸ் வாட்டர் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா சருமம் ரொம்பவே புத்துணர்ச்சியோடு இருக்குது. கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். தேன் சேர்க்கறதுனால முகத்தில் பருக்கள் எதுவும் ஏற்படாதுங்க. சருமத்தில் சுருக்கம் எதுவும் ஏற்படாது. நிறைய பேர் கேட்குறாங்க தேன் சேர்க்கறதுனால முகத்தில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் வெண்மை நிறம் ஆகிடுமா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஆகாதுங்க. சருமத்துக்கு ரொம்பவே பாதுகாப்பாக கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் சருமம் இளமை தோற்றத்தோடு இருக்கிறதுக்கு இந்த தேன் உதவி செய்யுது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நமக்கு கற்றாழை ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபேஸ் பேக்கை உங்களுடைய முகம் கழுத்து பகுதி கைகளில் தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணிவிடுங்க. வாரத்துக்கு ஒரு 3 அல்லது 4 தடவை இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய சருமம் அந்த அளவுக்கு பொலிவாகவும் வெண்மை நிறத்தோடும் தோற்றமளிக்கும். நீங்களும் இந்த ஃபேஸ் பேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தொடுதிரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.